நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனாப்பணி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்திரை 1ஆம் தேதி அன்று வருடப்பிறப்பு வருகின்றது, அதன் சிறப்புகள் மற்றும் எவ்வாறு நம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதை பற்றிய முழு தகவலையும் சொல்லப்போகிறேன். அதோடு சித்திரை மாதத்தில் வருகின்ற பண்டிகைகள் மற்றும் சித்திரை மாதத்தின் சிறப்புகளை சொல்லப்போகிறேன். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் குணம் பற்றியும் சொல்லப்போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை 1 என்பது ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று வருகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த தினத்தை புத்தாண்டு தினமாக கொண்டாடுகின்றோம். தமிழாண்டில் முதல் நாளாக கருதப்படும் சித்திரை 1ஆம் தேதி புது வருஷமாக நாம் கொண்டாடுகின்றோம். தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் சித்திரை விஷு என்றும் அழைக்கின்றார்கள். அதேபோல கேரளாவில் மக்கள் விஷு என்றும், அசாம் மக்கள் பிஹு என்றும், பஞ்சாப் மக்கள் வைசாகி என்றும், மேற்கு வங்கள மக்கள் பொஹலா பொய்ஷாக் என்றும் பெயரிட்டு அழைக்கின்றார்கள். தமிழ் புத்தாண்டு அன்று தமிழ் மக்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் தோரணமிடுவார்கள். இதனை அடுத்து பாரம்பரிய புத்தாடை அணிந்து மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள். பின்னர் கோவில்களுக்கு சென்று புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். தமிழ் புத்தாண்டு வழிபாட்டின் போது ஒரு தட்டில் மா, பலா, வாழை ஆகிய 3 கனிகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும். அதேபோல் தங்கம் வெள்ளி நகைகளையும் சில்லறை காசைகளையும் வைத்து வெற்றிலைப்பாக்கு பூக்கள் ஆகியவற்றை கடவுளின் படத்திற்கு முன்பு வைத்து வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் ஒரு புதிய பெயரில் பிறக்கும். கடந்த வருடம் பிலவ வருடமாக பிறந்தது, இந்த வருடம் ஸ்ரீ சுபக்ருது என்று பெயரில் பிறக்கின்றது. ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பது சித்திரை முதல் நாளாகும். அதனால்தான் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். பிரம்மதேவர் உலகை படைத்தது சித்திரை முதல் நாளில் என்கின்றன சில ஞான நூல்கள். இந்த தினத்தில் திறந்த வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சூரிய வழிபாடுகள் கோலாகலமாக நடக்கும். தமிழ் புத்தாண்டில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பழக்கமாகும். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களையும் கொண்டதால் தான் இது பஞ்சாங்கம் என்று கூறப்படுகின்றது. இதில் திதியை அறிவதால் திருமகள் அருள் கிடைக்கும், நட்சத்திரத்தை அறிந்தால் வினைகள் அகலும், வாரம் அறிந்தால் ஆயுளை அதிகரிக்கும், யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும், கரணத்தை அறிவதால் உங்களுக்கு காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அன்றைய தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம். தமிழ் வருடப்பிறப்பு அன்று வேப்பம் பூக்களை சேகரித்து புளி வெல்லம் சேர்த்து பச்சடி செய்வது வழக்கம். இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்த இந்த பச்சடி வாழ்வே இனிப்பும் கசப்பும் புளிப்பும் கலந்ததுதான் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்றது. இதைதான் தெலுங்கு தேசத்து மக்கள் யுகாதி என்று பச்சடியாக செய்து கடவுளை வழிபடுவார்கள். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகின்றது. அன்றைய தினங்களில் ஊர்களில் முழு நிலவு வெளிச்சத்தில் ஒரு வகையான உப்பு பூமியில் இருந்து வெளிவரும். இதை பூமிநாதம் என்றும் சித்தர்கள் அழைப்பார்கள். அந்த உப்பு மருந்துகளுக்கு அதிகமாக சக்தியை அளிக்கின்றது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தனர். இதனால்தான் இந்த நாளை சித்தர்கள் பௌர்ணமி என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றது. இன்றும் பூமிநாதம் இரசாயன மருத்துவத்துறையில் உபயோகிக்கப்படுகின்றது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு கணக்கெடுத்து கொண்டும் இருக்கின்றார் சித்திரகுப்தர். அவர் தோன்றியது சித்ரா பௌர்ணமி என்றுதான். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்குகளை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி என்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். அடுத்ததாக சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. தங்கை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர்
சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவலை வைகை ஆற்று கரையில் கடக்கும் பொழுது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூரில் இருந்து மக்கள் அலையலையாக வருவார்கள். அடுத்ததாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை என்றால் அது அக்ஷய திருதியை. அல்ல அல்ல, குறையாத செல்வம் கிடைக்க அக்ஷய திருதியையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் பல மடங்காக நமக்கு திரும்பி கிடைக்கும். பிரம்மதேவர் தனது சிருஷ்டி தொழிலை துவங்கியதும் இந்த நாளில்தான். மிகவும் புண்ணியமான இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். அரிசி, கோதுமை, தயிர், மோர், குடை, ஆடைகள், தானியம், பழம் போன்றவற்றை வறியவர்களுக்கு தானம் செய்வதால் என்றும் அழியாத செல்வம் நம் வாழ்வில் தங்கும் என்பார்கள். மகோதயம் என்னும் நாட்டிலுள்ள ஒரு வியாபாரி ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதியை அன்று பல விதமான தானங்களை செய்து கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ததால் மறுபிறவியில் அரசனாக பிறந்தார். அப்போது அக்ஷய திருதியில் தொடர்ந்து தானம் தர்மங்களை செய்ததால் வைகுண்டம் அடைந்தார் என்பது ஒரு புராண கதை. அடுத்ததாக சித்திரை மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில்தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நாளில் அம்மனை போற்றி வழிபாடு செய்வதால் சிறந்த பலனையும் தெய்வ அனுகிரகத்தையும் பெறலாம் என்று கூறுகின்றன சாஸ்திரங்கள். ஆடலரசனை குளிர்விப்பதற்காக வருடத்திற்கு 6 அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த அபிஷேகம் மிகவும் விமரிசையாக திருவோண நட்சத்திரத்தன்று நடைபெறும். அடுத்ததாக காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள், மாதப்பிறப்பு, மகாபெரியவா பிறந்த நாள் போன்ற நாள்களில் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வரும். ஆனால் சித்திரை முதல் நாள் அன்று மட்டும்தான் தங்கத்தேர் 4 ராஜ வீதியிலும் உலா வரும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சித்திரை மாதத்தில் முறையாக வழிபாடுகளை நாம் செய்தால், ஆலய தரிசனம் செய்தால் நாம் அனைவருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் வீசும். அடுத்ததாக சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன், அதையும் கேளுங்கள். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் புது வருடத்தை வரவேற்பதைப் போல வரவேற்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அனைவராலும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் வெற்றியடையதான் முழு முயற்சியோடு ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பிரகாசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். போர்க்குணம் பொருந்திய செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷராசியில் பிறப்பதால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அறிவியல் துறை மற்றும் காவல்துறையில் அதிகமாக இருப்பார்கள். அடுத்ததாக இவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் மிக வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். எதை கண்டும் கலங்காது எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கும் பட்சத்தில் ஊழியர்களை விரட்டி வேலை வாங்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அவர்களும் இவர் ஒரு அக்னி என நினைத்து ஒதுங்கி செல்வார்கள். இதனால் பல திட்டுகளும் வாங்கும் நபராக இருப்பார்கள். இருப்பினும் இவையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தன் மூளையில் போட்டுக்கொள்ளாமல் முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள். சூரியனின் பலத்தால் ஆற்றலும் செவ்வாயால் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் சுக்கிரனால் உங்கள் எதிரியை விரட்டியடிக்கும் திறமையும் கொண்டவராக இருப்பார்கள். எந்த ஒரு செயலையும் அடுத்து செய்வோம் என்று ஒதுக்கி வைக்காமல் எதையுமே வேகமாக செய்து முடிக்க வேண்டும், அதுவும் இப்போதே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவராக இருப்பார்கள். எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருந்தாலும் என்னால் முடியுமா என்ற ஒரு சில தயக்கம் இவர்கள் மனதில் இருக்கும். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபம் அதிகம் வரும் நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். கோபத்தில் இருக்கும்போது யாரு என பார்க்காமல் வார்த்தையால் சுட்டுவிடுவார்கள். இவர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதிகம் பேசாமல் இருப்பதே சிறப்பு. உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்த நல்ல பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல் இவர்கள் அவசியம். இவர்கள் பெரும்பாலும் டென்ஷன், நரம்பு தளர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்களின் உடல் அமைப்பு பார்த்தால் இவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். இவர்கள் சித்திரை சூரியனைப் போல கோபப்படக்கூடியவர்கள். சித்திரை நிலா போல குளிர்ச்சியாகவும் இவர்கள் உடல் குளிர்ச்சியை வைத்துக் கொள்வது அவசியம். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் பழங்கள் எடுத்துக் கொள்வதையும் வழக்கமாக்கிக் கொள்வது அவசியம். இவர்கள் நடை உடை பாவனை மிகவும் அழகாக இருக்கும். இவர்களை பார்த்து மற்ற மாதத்தில் பிறந்தவர்கள் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடன் நட்பு உறவு இருந்தால் நாம் அவரை நன்கு புரிந்து வைத்திருத்தலும் சற்று விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நட்பு பலப்படும். இந்த வீடியோவை எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.